சமூக இடைவெளியுடன் ஆட்டோக்கள் இயக்க அனுமதி வழங்க வேண்டும். அனைத்து ஆட்டோ தொழிலாளர் குடும்பத்தினருக்கும் தலா 15,000 நிவாரணம் வழங்கிட கோரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். நெல்லை தென்காசி மாவட்டங்களில் 10,000-க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பர்மிட் அடிப்படையில் இயங்கி வந்தது. தற்போது மார்ச் மாதம் 26ஆம் தேதி தமிழக அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளாக ஊரடங்கு உத்தரவு அறிவித்து இன்றுடன் 58 நாட்கள் கடந்துவிட்டன. அரசு அறிவித்த உத்தரவை ஏற்று அவர்கள் ஆட்டோக்களை இயக்கவில்லை. ஆட்டோவின் சக்கரம் சுழன்றால்தான் அவர்களின் வாழ்க்கையை நடத்த முடியும். எந்தவொரு வருமானமும் இல்லாமல் அவர்கள் தவித்து வருகின்றனர். அவர்களின் குழந்தைகளுக்கு கால் வயிற்று கஞ்சிக்கு கூட வழியில்லாமல் இருக்கின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு நலவாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு மட்டுமே 1,000 ரூபாய் வழங்கியுள்ளது. இதனால் நலவாரியத்தில் உள்ள வெறும் 10% தொழிலாளர்கள் மட்டுமே பயனட முடியும். மீதமுள்ள 90% ஆட்டோ தொழிலாளர்களுக்கு எந்தவொரு நிவாரண உதவியும் கிடைக்கவில்லை. அவர்களின் வாழ்நிலையை பற்றியும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு நலவாரியத்தில் பதிவு செய்த பதிவு செய்யாத அனைவருக்கும் தலா 2,000 ரூபாய் உதவித்தொகை அறிவித்துள்ளதை அவர்கள் வரவேற்றுள்ளனர். அவர்களுக்கு வழங்கியது போல் நலவாரியத்தில் பதிவு செய்த பதிவு செய்யாத ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் ரூபாய் 15,000 வழங்கிட வேண்டும். மேலும் சமூக இடைவெளியுடன் ஆட்டோக்களை இயக்க அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா தடை உத்தரவு நாள் பிறப்பிக்கப்பட்ட நாளில் இருந்து மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமாக 18 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இன்னைக்கு நடுத்தர்களும் நிற்காங்க. இன்னைக்கு இந்த கலெக்டர் திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகம் முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து முக்கியமாக சொல்ல போனால் எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் இதுவரை அரசு வழங்கிய நிவாரணங்கள் எதுவுமே கிடைக்கல. மேற்கொண்டு நாங்கள் சின்ன ஒரு லோக்கல் ஆஃபர் போனால் கூட அரசாங்கம் வந்து சின்ன ஒரு TVS 50லேருந்து பெரிய லாரி வரைக்கும் அனைத்து வாகனங்களுக்கும் அனுமதி கொடுத்துட்டு, ஆனால் எங்கள் ஆட்டோவுக்கு மட்டும் அரசாங்கமே வர அனுமதி கொடுக்கல. ஒரு 30 ரூபாய்க்குள்ள ஒரு லோக்கல் ஆஃபர் போனாலும் பிடிச்சி 1,000 ரூபா ஃபைன் போடுறாங்க. அதனால் அரசாங்கம் எங்களுக்கு வந்து விதிமுறைகள் வகுத்து ஆட்டோ ஓட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கணும். ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லா குடும்பங்களும் 3/4 பேர் வாடகை வீட்டில் தான் குடியிருக்காங்க. அவங்க வாடகை கொடுக்க முடியாத லெவலில் வந்து வீட்டை விட்டு காலி செய்யக்கூடிய நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. மிகவும் டியூ கட்ட முடியாமல் வண்டியெல்லாம் பறிமுதல் செய்ய அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் தயவு செய்து அரசாங்கம் எங்களுடைய இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை கவனத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய ஆட்டோ சங்கம் CITU சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 15,000 ரூபா எங்களுக்கு இழப்பீடு நிவாரணம் வழங்கணும். கண்டிப்பாக உதவி வேணும். ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவோ சலுகைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு போகணும்னாலும் அவங்களுக்கு தான் சம்பளம் உண்டு. நாங்கள் இந்த நாட்டு குடிமகன் கிடையாதா? அரசாங்க பஸ் ஓடணும்னா நாங்கள் தான் அந்த பயணிகளை நோயாளிகளை வந்து அவங்க எங்கே போகணுமோ அங்கே கொண்டு நாங்கள் தான் கொண்டு சேர்க்கோம். நைட்டு பகல் இரவு பகல் அந்த சூறாவளி இந்த சூறாவளிங்காங்க. அந்த நேரத்தில் கூட இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் அந்த பயணிகளை வந்து அவங்க போகக்கூடிய இடத்துக்கு கொண்டு சேர்க்கறது வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தான். அரசாங்கம் கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கையை வந்து கவனத்தில் கொண்டு நிறைவேற்றணும். அரசாங்கம் வந்து என்ன விதிமுறைகள் எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு எங்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் நடந்து கொள்வாங்க. உதாரணத்துக்கு 2 பேசஞ்சரை தான் ஏற்றணும், 2 பயணிகளை தான் ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம். கண்டிப்பாக மாஸ்க்கும் கையுறையும் நாங்களும் அணிவோம். எங்கள் வண்டியில் பயணங்கள் பண்ணக்கூடிய அந்த பயணிகளையும் வற்புறுத்துவோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து மாஸ்க்கும் கையுறையும் அணிஞ்சாதான் ஆட்டோவில் ஏற்றுவோம் அப்படின்ட்டு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி அணிய வச்சு ஏற்றுவோம். கொரோனா விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் பண்ணுவோம் அவங்க பொதுமக்கள்கிட்ட. எங்கள் வண்டியில் பயணம் பண்ணுற பயணிகள்கிட்ட வந்து கொரோனா விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்ட்டு சொல்லி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவோம். மாறாந்தை வாய் கணபதி.